வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லை பற்றி பார்க்க போகிறோம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சித்த பெருமான்கள் பலவிதமான பொருட்களை கையாண்டு, அதாவது மூலிகைகளிடம் இருந்து எடுக்கப்படும் மருந்து, ஜீவராசிகளிடம் இருந்து கிடைக்கப்பெறும் மருந்து, தாது பொருட்களிடம் இருந்து பெறப்படும் மருந்து என்று அவை அனைத்தையும் நுட்பமாக கண்டுணர்ந்த மக்களின் பிணிகளை போக்கி பலகாலம் வாழச் செய்துள்ளனர். அந்த வகையில் ஒரு தாது பொருட்களிடம் இருந்து மனிதனுக்கு மருந்தாக பயன்படும் மருந்து என்ன என்பதையும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்தும் விவரமாக தந்துள்ளனர். அதன் பெயர் மாணிக்கம் என்று குறிப்பிட்டுள்ளனர். நவரத்தினங்களில் ஒன்றான மாணிக்கமானது திடகாத்திரமானது, விலை உயர்ந்தது. இதற்கு பதுமராகம் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. இதுவும் பூமிக்கடியில் இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு தாது பொருளாகும். இது பர்மா, இலங்கை, இந்தோனேஷியா, ஆப்கானிஸ்தான் போன்ற மேலை நாடுகளிலும், நமது இந்தியாவில் காஷ்மீரிலும், ஆந்திர பிரதேசத்திலும் இந்த கற்கள் கிடைக்கிறது. இந்த மாணிக்கத்தின் நிறங்களை பற்றி திருவிளையாடல் புராணம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் விரிவாக கூறுகின்றது. இதில் நான்கு வகைகள் உண்டு: சௌகந்திகம், நீலக்கந்தி, பதுமராகம், குருவிந்தம் என்று. இதனுடைய கலரை வச்சு தான் இதனுடைய வகைகளையும் பிரிக்கிறாங்க. அதாவது சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள், நீலம் என்று. இதில் நீலம் என்று சொல்லப்படுகின்ற மாணிக்கம்தான் குறைவான தரமாக கருதப்படுகிறது. முதல் தரமானதாகவும் நல்ல நிறமுடையதாகவும் கருதப்படுவது தாமரை மலர், கதிரொளி, நெருப்பு, மாதுளம் விதை, இந்திரகோபம், இது போன்ற நிறத்தை உடையது. இரண்டாவது தரம் என்பது குன்றிமணி, முயல் இரத்தம், பலாச மலர், வெள்ள லோத்திர மலர், மஞ்சாடி மலர். மூன்றாவது தரமாக கருதப்படுவது குறாமலர், குசும்பை மலர், செங்கல், கோவைக்கனி, இது போன்ற சாயல்களை பெற்றிருக்க வேண்டும். இது அனைத்துமே சிறப்பான கல்லாக கருதப்படுகிறது. இது போன்ற கற்களை அணிபவர்களுக்கு பொருள், புகழ், செல்வம் அனைத்தையும் பெறுவாங்க. அதே நேரத்தில் அனைத்து வளங்களும் அவர்களை தேடி வரும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தோஷமுள்ள கற்களாக கருதப்படும் கற்களானது இரண்டு விதமான நிறம், ஒரு கல்லில் இரண்டு உருவங்கள், ஒளி இல்லாதது, சுரசுரப்புத் தன்மை வாய்ந்தது, தேன் போன்ற நிறம், புகை அடைந்த தோற்றம், சுழிகள், சாரல்கள், வட்டங்கள், இது போன்ற கற்களை அணிபவர்கள் தானியங்கள் நாசம், இடியினால் ஆபத்து, அமங்கலத்தை உண்டாக்கும், பசுக்களும் பந்துக்களும் நாசமாகும் என்று வாகடம் என்னும் பழைய நூல் கூறுகிறது. நாம் கடைக்கு போயிட்டு ஒரு கல் பொருத்திய மோதிரத்தை வாங்க ஆசைப்படுவோம், அல்லது கல் பொருத்திய நகைகளை வாங்கணும்னு நினைப்போம். அந்த கல் பொருத்திய நகையானது, அதாவது இந்த நவரத்தினங்களில் ஏதாவது ஒரு கல் பொருத்தின நகையை வாங்கணும் நம்ம நினைக்கும் பொழுது, அது நமக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் தவறும் செஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிரகங்கள், அதாவது இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இது போன்று உள்ளவர்களுக்குத்தான் இந்தந்த கல் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு முறையை பழைய ஜாதக நூல்லாம் கூறுது. அதனால் நீங்கள் வந்து அந்த முறை தெரியாமல் இந்த கல்லை வாங்கி அணிஞ்சிங்க அப்படின்னா அது வந்து சரியாக வராதுங்க. ஒரு சிலர் இதில் நம்பிக்கை இல்லாத இருப்பாங்க, ஒரு சிலருக்கு அந்த ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்டவங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. அதாவது நகைக்கடைக்கு சென்று
இந்த நவரத்தின கற்கள்லாம் தனியாகவும் வச்சிருப்பாங்க. அதுபோன்று நம்ம எந்த கல்லை விரும்புகிறோமோ அந்த கல்லை கேட்டு நம்ம பாக்கெட்டு பையிலையோ அல்லது பர்சுலையோ வச்சு ஒரு வாரமோ அல்லது இரண்டு வாரமோ நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது நல்லதை செய்யும் அப்படின்னாலும் சரி தீமையை செய்யும்னாலும் அந்த ரெண்டு வாரத்திலே நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு நல்லதை செய்யுது அப்படியே என்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்கு தோணிச்சுன்னா உடனடியாக அந்த கல்லை கொண்டு போய் கொடுத்து நகையாக செஞ்சு நம்ம அணிஞ்சிக்கலாம், தப்பியதும் நேரிடாது. நவக்கிரகத்தில் சூரியன் என்னும் ஒரு கிரகம் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தான் முதன்மையான கிரகம். அவருக்கு உகந்த ஒரு கல்லாக இந்த மாணிக்கம் திகழ்கிறது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கல்லை பொருத்தியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சூரியனுக்கு உகந்த கல் மாணிக்கம். சில இடங்களில் பதுமாறாக லிங்கத்தையும் வச்சு வழிபடுறாங்க. இந்த மாணிக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குணங்கள் 12 குற்றங்கள் 16 அப்படின்ட்டு வடாகம் என்னும் நூல் கூறுகிறது. இதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஜாதி இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதனுடைய உள்பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க. நம்ம அதை சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னா முக்கால் மணி நேரத்துக்கிட்ட ஆகும். அதனால் இதை சுருக்கமாக முடிச்சுக்குவோம். இப்போ நாம் வைத்தியத்துக்கு போயிடலாம். அந்த காலத்தில் மாணிக்கம் என்றால் ஒரு நாகத்தினுடைய தலையில் இருக்கக்கூடிய கல்லை தாங்க சொல்லுவாங்க. அதாவது பல வருடங்களாக யாரையும் தீண்டாத சர்ப்பமானது மாணிக்கத்தை கக்குமா, அந்த மணிதான் நவரத்தினங்களிலேயே தலை சிறந்தது என பழைய வைத்திய நூல் கூறுகிறது. தற்காலத்தில் கிடைப்பது அரிதிலும் அரிது. அதனால் பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய மாணிக்கத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கல்லை நேரடியாக வைத்தியத்தில் பயன்படுத்த முடியாதுங்க, ஏன்னா அது ஒரு உயிரையே போக்கிடும். அதனால் சுத்தி செய்தல் என்கின்ற ஒரு முறை உண்டு சித்த மருத்துவத்தில். மாணிக்க கல்லை கொண்டு வந்து மூசையில் வைத்து உலையில் வைத்து ஊதி குதிரை முத்தரத்தில் 7 முறை கொட்டி பிறகு எருமைப்பாலில் போட்டு வைக்க சுத்தியாகும். இதை ஈரமல்லாமல் துடைத்து ஒரு இரும்பு உரலில் போட்டு நன்றாக இடித்து தூளாக்கி பிறண்டை சாறிவிட்டு ஒரு நாள் முழுக்க அரைக்க வேண்டும். அல்லது பொற்றலை கையாந்தகரை என்னும் சாறிவிட்டு, பொற்றலை கையாந்தகரை என்பது வேற ஒன்றும் இல்லைங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான். இதை நன்றாக அரைத்து அகலில் வைத்து 50 விரட்டியில் புடமிடணுங்க. இப்படி 5 முறை புடமிட உயர்தரமான பற்பம் கிடைக்கும். இதை 2 அரிசி பிரமாணம் தேனிலோ அல்லது நெய்யிலோ குழைத்து உள்ளுக்கு சாப்பிடணும். இப்படி சாப்பிட கக்கை வலிப்பு, பயம், வீண் சிந்தனை, இருதய நடுக்கம், நரம்பை பற்றிய இசிவு ரோகங்கள் போகும். இன்னும் இந்த பற்பமானது நீர்த்து போன இரத்தத்தை சுத்தி செய்து தடிப்பாக்கும், இரத்த வாந்தியையும் நிறுத்தும், விஷக்கடி தோஷங்களையும் போக்கும், ஜீவசக்தியை அதிகரிக்கச் செய்யும். தோஷமில்லாத நல்ல ஜொலிப்புள்ள மாணிக்கத்தை மோதிரமாவது அல்லது பதக்கமாகவாவது தங்கத்தோடு சேர்த்து அணிந்து கொள்ள இஷ்ட காரிய சித்தி உண்டாகும். இதுபோன்ற அநேக நன்மைகள் இந்த மாணிக்கத்தில் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.